எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ வந்து நல்ல சம்மரில் எடுத்த வீடியோ தான். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இன்பிட்வீனில் ஒரு 1 வீக் அப்படி தான் வந்து கிளைமேட் கொஞ்சம் மாறி இருந்தது. இப்போ திரும்பவும் சம்மர் வந்துடுச்சு. என்ன தான் தோட்டத்துலேயே இருந்தாலும் எல்லா நாளும் இளநி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா மரம் எல்லாம் ஹைட்டாக இருக்குது. மாதத்தில் ஒரு நாள் இளநி இறக்கவோ தேங்காய் போடவோ வந்தாங்கன்னா மட்டும்தான் அப்போ இளநி கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மரத்தில் இருந்தால் போட்டு குடிக்கிறதோட சரிங்க. மரம் இந்தளவு ஹைட் இருக்கையில் தான் நம்மளால ஈஸியாக போட முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வேறு யாராவது டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மரத்துக்கெல்லாம் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் அங்கங்கே ஒரு சில மரத்தில் மட்டும் இந்த மாதிரி இளநி கிடைக்குது. வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மதியமோ ஈவினிங்கோ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சா உள்ளே இருக்க தண்ணியே நல்லா சூடாயிருது. அதனால் இளநி போட்ட உடனேவே வெட்டித்தர சொல்லி குடிச்சிட்டு போயிடுவோம். ஆளுக்கு 1-2 அப்படின்னு குடித்ததுனால ஒரு 7-8 இளநி சேர்ந்துருச்சு. எல்லாத்தினாலையும் எல்லா தேங்காயும் சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால இளநி பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏற்கனவே ஒரு டைம் இந்த மாதிரி நிறைய இளநி கிடச்ச அன்னைக்கு நாங்கள் இளநி பாயசம் செஞ்சுருந்தோம். சரி, இன்றைக்கும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இளநி பாயசம் செய்கிறதுக்காக ஒர 5 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் இளநியோட தண்ணியுமே நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோங்க. உள்ளே இருக்கிற தேங்காய் வந்து ரொம்ப இளம்பாக இருக்கணும். இல்லை கொஞ்சம் தேங்காயாக மாறிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் இந்த பக்குவத்தில் இருக்கிற இளநியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கிறது தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் ஆயிடுச்சு அப்படின்னா பாயசம் குடிக்கும்போது நம்மளுக்கு தேங்காய் மட்டும் தனித்தனியாக தெரியும். அதை மட்டும் நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பாயசத்தோடு நல்லாவே கலந்துரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 லிட்டர் பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினோம் அப்படின்னா கரெக்டாக வரும். நான் வந்து பொங்கி மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பால் காயட்டும். அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்த இளநி தேங்காயில் 1/2 போர்ஷன் அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக இளநி தண்ணி சேர்த்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க போர்ஷனை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம காயறதுக்காக வச்சுருந்த பாலுமே நல்லா காஞ்சிருச்சு. பால் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை சர்க்கரை தாங்க சேர்த்துருந்தேன். அது சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பெரிய சைஸ் தேங்காயில் 1 மூடி தேங்காயை துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் பாலுமே நல்லா திக்காக இருக்கணும். அதுக்காக முதல்ல எடுக்கிற தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய வச்சுருந்த பாலும் ஆறிடுச்சு, அதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால், நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பால் அரைக்கும் போது கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 1 பை 1 பாலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காயுமே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னா தான் குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து நிற்கவே மாட்டாள். இன்றைக்கி தேங்காய் இளநியெல்லாம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண எங்கள் கிட்டே கேட்டுக்கிட்டே தான் இருந்தான். ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி மட்டும் வறுத்து சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை நம்மளுக்கு எல்லா நட்ஸும் பிடிக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1-2 மணி நேரம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் இளநி பாயசம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப தோட்டத்துக்கு தான் போயிருந்தோம். பலா மரத்துலேருந்து காய் பார்க்காமையே விட்டுட்டோம். ஸோ அதை மட்டும் போய் இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த பலா மரம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது அப்படிங்கிறதுனால இந்த இயர் மட்டும் 15 காய்கிட்ட காய்ச்சிருக்கும். அதில் 1-2 மட்டும் கெட்டிருந்தது, மற்ற எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பலாப்பழம் கட் பண்ண போகிற அருவாளுக்கும் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம கையிலையுமே பால் பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கையிலையும் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்.
பலாப்பழம் உரிக்கிறதெல்லாம் எனக்கு இது தான் முதல் தடவை. அதனால் எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் நம்மளால் மட்டும் இப்படி பண்ணவே முடியல அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே தான் கட் பண்ணோம். மரத்தில் ஃபஸ்ட்டு காய்ச்ச பழம் ஒரு நாலஞ்சோன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகிட்டே வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சைஸ் எல்லாமே சிறுசாயிடுச்சு. திரும்ப அதில் ஏதாவது ஸ்வீட் பண்ணால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட் சாப்பிட்ற ஆளுங்களே ஒன்று ரெண்டு பேர் தான். அதனால் இந்த பழம் அப்படியே வச்சா கூட காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஈவினிங் டைமில் முன்னாடி இருக்க பிளான்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட வேண்டியிருந்தது. அதனால் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிளம்பியில் தண்ணியுமே விட்டாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வ்ளாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இனியவலி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.